தமிழ்நாட்டில் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அந்த கோயில்களில் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனுக்குடன் உயிர்காக்கும் மருத்துவ முதலுதவி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், இரண்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை கொண்ட மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருந்தார். அதனை செயல்படுத்தக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு மேலும் 5 திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறுகிறது. தலைமை செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பன்னாரி அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோயில், மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில், சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயணசாமி திருக்கோயில் ஆகிய 5 திருக்கோயில்களில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, துறையினுடைய உயர் அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்.